இப்ப வந்து நான் இப்போ பயம் வருதுன்னு சொல்றீங்கல்ல, பயம் வந்து யாருக்கு வந்தது, யாருக்கு சொல்லுங்க? பயம் உள்ளுக்குள்ள வருதுங்க உங்களுக்கு, பண்ணிருந்தீங்க ஸ்டில்னஸுக்கு போகுது, ஸ்டில்னஸுக்கு போகும்போது ஜர்க்கு வருது, யாருக்கு வருது? உங்களுக்கு தானே. அந்த நீங்க யார், அந்த நான் யார்? பயந்தவன் தானே அவன். அதுவும் அதுவும் பேட்டன்ட் பண்ணி வந்து போயிட்டு இருக்கு. எல்லாம் வந்து பழசு, எல்லாம் பழசு என்ன சொல்லிட்டுக்கிட்டே இருக்குங்க. இது வந்து அப்படியே இங்க வந்து அப்படியே வந்து சோழலுங்க, எல்லாம் மலம் வருது திருப்பி திருப்பி திருப்பி. நேற்றைய உணர்ச்சிகள், முந்தா நேற்றைய உணர்ச்சிகள், 10 வருடம் முன்னாடிய உணர்ச்சிகள், 4 வயசுலேருந்து ஆரம்பிச்சுது இந்த ஐடென்டிஃபிகேஷன் உடம்போட. இதுதான் சண்முக சுந்தரம், இதுதான் சதாசிவம், இதுதான் மைத்ரேயா அப்படின்னு சொல்லிட்டு இதை பிடிச்சிக்கிட்டு 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 உள்ளுக்குள்ள கட்டடம் கட்டடமா கட்டுது நான் என்னுடைய குரூப். அதுலெல்லாம் பாதுகாப்பு இருக்க மாதிரி, அது ரொம்ப நலன் கொடுக்குற மாதிரி, பலம் கொடுக்குற மாதிரி, தெம்பு கொடுக்குற மாதிரி, அதுலெல்லாம் படித்த அறிவு, சேர்த்த பணம், சேர்த்த புகழ் பெருமை, இங்கே வாங்கின கைத்தட்டல், சகலமும் அதில் இருக்கு. எல்லாம் வீரியம் கொண்ட தனித்தனி நான் பாவங்கள். இதெல்லாம் நம்ம இழக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமுமே சுழற்சியில் வர பழைய பதிவுகள். சரி, பழசு பழசுன்னா எப்போ? இந்த உடம்புக்கு முன்னாடியிலேருந்து எவ்வளவோ உடம்புகள், இந்த உடம்பு தான் புதுசு. இப்போ சண்முக சுந்தரத்துக்கு வர இந்த உணர்ச்சி புதுசு மாதிரி உங்களுக்கு தோணி நீங்கள் அணுகிற மாதிரி பண்ணுறீங்கல்ல, உங்ககிட்ட அணுகிறவன் அந்த அந்த உணர்ச்சியை அணுகி, ஐயோ திடீர்னு நான் காணாமல் போயிடுற மாதிரி இருக்கு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அது புதுசு மாதிரி, பயம் புதுசு மாதிரி வர்றது கூட வந்து எதுவுமே புதுசு இல்லை. நம்ம நம்ம பார்க்க விட்டுட்டோம். கூர்மையான பார்வையை உள்ளுக்குள்ள ஆளா பேர் கொடுக்காம சதா ஒரு வாட்ச்மேன் மாதிரி உள்ள நிக்கிறதுக்கு விட்டுட்டோம். செக்யூரிட்டி மாதிரி சதா பார்த்துக்கிட்டு இருக்குது. இப்போ எதற்கு நீங்க பண்றீங்க திருப்பி, புரியுதுங்களா? இப்ப உங்க இப்ப நீங்க என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அதையும் பாருங்க. பயந்தவன்னா உடனே உங்க பேர் தான் சொல்லிக்கணும். உங்க எண்ணம் அது, உங்க எண்ணம் தான் உங்களை, உங்களுக்கே பயமா இருக்கு, அது போறது உங்களுக்கே பயமா இருக்கு. நீங்க அந்த பயந்தவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா பயந்தவன் ஒண்ணும் இருக்காது. மூச்சை பார்த்தா ஆள் இல்லைல்ல, அதே போலதான் எண்ணத்தை பார்த்தாலும் ஆள் இருக்காது. எண்ணுபவன் இல்ல, இல்லாட்டி எண்ணுபவனை பாருங்க, இல்லாட்டி எண்ணுதல் கூட பாருங்க. சி, எண்ணுபவன் எண்ணுதல் எண்ணம், பார்ப்பவன் பார்த்தல் பார்க்கப்பட்ட காட்சி. அத போல எந்த புள்ளியில வேணா நீங்க அந்த அந்த இடத்துல பக்கத்துல நிக்க வேண்டியதுதான் முக்கியமே தவிர அவன் இல்லாம போவாங்க. அந்த இடத்த என்ன நம்பி அங்க விட்டுருங்க, புரியுதா? இந்த ஆள் சொன்னாரு நம்ம நம்பி விடுவோம் அப்படின்னு என்ன பிடிச்சுக்கோங்க அந்த இடத்துல, புரியுதுங்களா? இந்த ஆள் சொன்னாரு, சொன்னது பிரகாரம் வெறுமை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம், டிட்டோ போட்டுருவோம். இது கூர்மை, புரியுதுங்களா? இதுல உரம் ஏறும், திறம் ஏறும், உலகம் பயமுறுத்துறதெல்லாம் விழுந்துடும், பெரிய பெரிய பலன்கள் இருக்கு, சரிங்களா?